ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம நிறைய விதமான கிச்சன் ஆர்கனைசர்ஸ் டூல்ஸ் தான் டிமார்ட்டில் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிமார்ட். இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹூக் டைப்பில் வரக்கூடிய ஒரு இன்டோர் பிளான்டர். அது நம்ம பால்கனியில் வச்சுக்கலாம், அதே மாதிரி மாடியில் கூட வச்சுக்கலாம். டெரஸ் கார்டன் வச்சுருந்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்டோர் பிளான்டர் ஹூக் டைப்பில் வரக்கூடியது. அண்ட் இதெல்லாமே வந்து சோப் டிஸ்பென்சர். ஒரு 3-4 கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான் இது. இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டின்னர் செட் சொல்லலாம். 3 பிளேட்ஸ் வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பவுல்ஸும் கொடுத்துருக்காங்க சேம் கலரில். இது வந்து பிளாஸ்டிக்கும் கிடையாது, செராமிக்கும் கிடையாது, மெலமின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு பிளேட் செட். இது ரொம்ப வந்து சூடாக வந்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லைஃப் கொடுக்கல. சிம்பிளான ஒரு டிஃபன் பிளேட்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அண்ட் இதுலேயும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். கேப்பும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் வருது. 19 ருபீஸ் தான் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே. நிறைய விதமான பாட்டில் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் டிமார்ட்டில் பார்க்கலாம். இது வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருகம்பாக்கத்தில் இருக்குது இந்த டிமார்ட்டு. நிறைய பேர் லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விருகம்பாக்கத்தில் இருக்குது. நிறைய விதமான ஆஃபர்ஸ் எப்போவுமே இருக்கும் ரெகுலராக. அதுலேயும் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் அப்படின்னா இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இது வந்து 7 பீஸ் செட். இது உள்ளே வந்து அடுக்கி வச்சுப்பாங்க. இது ஆக்சுவலாக நம்ம நிறைய டைம் வந்து ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டெய்னர் செட் சொல்லலாம். ஜஸ்ட்டு வந்து 99 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 லிட்டர் அந்த அளவுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், நல்ல பெரிய கண்டெய்னர் இது. அதுலேயும் கலர்ஸ் இருக்குது. நான் கலர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மூடி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர், எல்லாமே வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் அப்படின் தான் இருந்தது. அண்ட் இதெல்லாமே சின்ன சின்ன பெட் கண்டெய்னர்ஸு. நம்ம மசாலாஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பருப்புலாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். 3 பீஸ் செட்டு வந்து 119 அந்த மாதிரி வரும். வித் ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இந்த மாதிரியான பருப்பு வகைகள் அதெல்லாமே வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பாட்டில் அந்த 3 கண்டெய்னர். அண்ட் இதெல்லாம் வந்து 6 பீஸ் வாட்டர் பாட்டில் செட்டு 149 அந்த மாதிரி வரும். 6 பீஸுமே சேர்ந்தது தான் அந்த ப்ரைஸு. இதுலேயும் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நயாசா பிராண்ட், நிறைய விதமான பிராண்டட்தும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செலோ பிராண்டோடது. கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் வரும். பாட்டில் வந்து பிளாஸ்டிக்கில் வரக்கூடியது. சிங்கிள் பீஸ் பார்த்திங்கன்னா 69 அந்த மாதிரி வருது. இதுலேயே நிறைய டிசைன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய மூடி. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய பாட்டில், அது அதுவும் பிராண்டட் தான். இது ஆக்சுவலாக ரொம்ப கேட்சியாக இருந்தது இந்த வாட்டர் பாட்டிலில். ஆக்சுவலி இது வந்து 1 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவு இந்த பாட்டிலில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கலர்ஸ் அந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நிறைய ரேஞ்சஸில் வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே கிடைக்கும். கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. இது நயாசா பிராண்டோடது. இது ஃப்ரிட்ஜ் பாட்டில் ஆக்சுவலாக. இதெல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து டோரில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் கலர்ஸ் எல்லாமே கூட இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக 2 லிட்டர் பாட்டில். இது ஜம்போ பாட்டில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். இது 79 ருபீஸ் அந்த மாதிரி வருது. இதுலேயும் கலர்ஸ் எல்லாமே கூட இருக்குது. இந்த பெட் பாட்டில் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. லிட் பார்த்தீங்கன்னா இந்த டெப்பர் வேர்க்கெலாம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய மூடி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான பெட் பாட்டில். கலர் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அந்தளவுக்கு பிடிக்கக்கூடியது. ஜூஸ்லாம் வந்து நம்ம ஊற்றலாம் அதில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கண்டெய்னர் தான். அது 5 பீசஸில் வரக்கூடிய ஃபுட் கண்டெய்னர். 99 ருபீஸ் வருது. ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ வருது. இதில் இந்த கண்டெய்னர் வந்து 3 பீஸ் கண்டெய்னரு. 2 ஸ்பூன் வருது ஆக்சுவலாக. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் ஃப்ரீயாக வருது. அண்ட் இது வந்து பிளாஸ்டிக்லேயே வரக்கூடிய வாட்டர் டிஸ்பென்சர். இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 5 லிட்டர்ஸ் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகும். இது எங்கேயாவது நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது யூஸ் ஆகும். அண்ட் இந்த மக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் அந்த மாதிரி வருது. குவாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் அந்த மாதிரி இருக்குதுல. 35 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். இதே மாதிரி நிறைய விதமான குட்டி குட்டியான கிச்சன் டூல்ஸ் கூட நிறைய இருக்கும் டிமார்ட்டில்.
இந்த ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் செட் இது 89 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டீல்லையும் கிடைக்கும் வுட்லேயும் கிடைக்கும் அங்கே. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் தான். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகும், அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து 129 அந்த மாதிரி வரும். இது ஆக்சுவலாக இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஸோ உள்ளே என்ன வச்சாலும் நம்மளுக்கு தெரியும். இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஏர்டைட், இது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கிளிப் ஆன் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் கண்டெய்னர் இது. ஸோ நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கம்ப்ளீட் 10 பீஸ் செட் ஆக்சுவலாக. இது இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய செட் இருக்குது, இது வந்து 99 ரூபீஸ். இதுவும் ஆக்சுவலாக 10 பீஸ் செட்டு தான். பாக்ஸ் டைப்லேயும் இருக்கும், ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதும் இருக்குது, ஸ்கொயர்லேயும் இருக்குது. இந்த பெட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் இது ஆக்சுவலாக 79 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்ம உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணாலும் தெரியும். நட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்புறம் சிறுதானியம், மில்லட்ஸு, பருப்பு எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 kg பிடிக்கிற அளவு, இது வந்து 250 கிராம்ஸ் பிடிக்கிற அளவு இருக்கும். 6 பீஸஸ் செட்டு இது, 79 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இது வந்து ஜாலி பெட் கண்டெய்னர் ஆக்சுவலாக, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பெட் கண்டெய்னர். இங்கே வந்து கிளாஸ்லேயும் இருக்கும், பிளாஸ்டிக்கில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். 6 பீஸில் வரக்கூடிய மெஷரிங் ஸ்பூன் இது. இது ஆக்சுவலாக ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் தான். 6 வந்து 6 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பர் கண்டெய்னர். பருப்பு எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன ஓப்பன் வந்து பண்ணிக்கிட்டு நம்ம அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி பொடி வகைகளோட பருப்பு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும், அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து ஹைலைட்டடாக போயிட்டுருக்கு. 3 பீஸ் செட் பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ் வருது. மெயினாக இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இதுவும் வந்து 5 பீஸ் பவுல் செட்டு தான். அது எல்லாத்துக்குமே மேலே வந்து பிளாஸ்டிக் மூடி தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்லேயே. அதை மாதிரி அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து மைக்ரோவேவும் சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு காற்று போகிறதுக்கு, வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இது. இதுவும் பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான் இருந்தது. அண்ட் இந்த ட்ரே பார்த்திங்கன்னா 89 ரூபீஸ் வருது. டிமார்ட்டில் நிறைய விதமான ட்ரே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. அண்ட் இதுவும் வந்து மசாலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பெட் கண்டெய்னர் தான். 4 பீஸ் வந்து 89 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இதில் குட்டியான பாக்ஸஸ் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா 69 ரூபீஸ் தான். இது 4 பீஸுமே சேர்த்து உள்ளே வந்து ஒரு குட்டியான பிளாஸ்டிக் ஸ்பூன் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாமே கூட ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஈச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 59 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான போரோசிலிகேட் மாதிரியான ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் மூடி வரும். ஸ்கிப்பர் கண்டெய்னர் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து கலர்ஸில் இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த ஒயிட் கலரில் தான் வந்து முடியோட வருது. நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். கிச்சனில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 12 பீஸ் அந்த மாதிரி வச்சுட்டா கூட ரொம்ப காம்பாக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கிச்சனுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து எக்ஸ் சேவர் பாக்ஸ், இது 79 ரூபீஸ் தான் நினைக்கிறேன். ஒரு 12 எக்ஸ் வந்து வச்சுக்கலாம் அதில். அண்ட் இது வந்து லஞ்ச் பாக்ஸு, உள்ள ஒரு குட்டி கண்டெய்னரோடு வருது, 99 ரூபீஸ் வருது. இது இது வந்து 4 பீஸ் செட்டு, 4 பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸ் வாரிலேயே அந்த பிராண்டோடது, 99 ரூபீஸ் தான் வருது இதுவும். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஓப்பனிங்கோட பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நம்ம கொத்தமல்லி எல்லாமே கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் காற்று போகிற மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது வந்து குட்டியான ஒரு மினி ஹாட் பேக், இது 99 ரூபீஸ் வருது. இதுலேயும் கலர்ஸ்லாம் கூட இருக்குது, கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த குட்டி பாக்ஸு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளிப் அண்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு, இது வந்து கொஞ்சம் நல்லா பிராண்டடுது. ஃப்ரீசர்லேயும் வச்சுக்கலாம் இது, ஃப்ரீசர் பாக்ஸு, மைக்ரோவேவர், டிஷ்வாஷர் சேஃப் அண்டு ஃப்ரீசரில் வைக்கக்கூடியது. இதெல்லாம் ஜூஸ்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மோஸ்ட்லி ஸ்பில் ஆகவே ஆகாது. இதில் 119 அந்த மாதிரி வருது. அண்ட் இந்த தடவை வந்து நான் வந்து விசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேஸ்ரோல் வந்து ஆஃபர்ஸில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 299, நல்ல பெரிய கேஸ்ரோல். இது ஆக்சுவலாக நல்ல பிராண்டு, ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பார்த்திங்கன்னா
ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 199 இது. இதுலேயும் நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது. மூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான ஒயிட்டில் வந்து ஃப்ளவர் டிசைன் கொடுத்த மாதிரி. இதில் வந்து இன்னும் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. எனக்கு இந்த இது டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அகலமாக நல்லா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது இதுலேயும் இன்னொரு ஷேப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் 299 தான். ஒரு விதமான பாட் ஷேப் மாதிரி வரும். இது இது உள்ளே நல்லா ஸ்டீல் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இது மாதிரி லிட் வருது. இதுலேயும் வந்து கலர்ஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் இந்த பாஸ்கெட் வந்து 3 பீஸ் வந்து 109 ருபீஸ் வருது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு வெஜிடபிள்ஸ் ஏதாவது நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அண்ட் இது வந்து 3 லேயர் ஸ்டாக்கபிள் ரேக். இது 149 அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி கொஞ்சமாக மசாலாஸ்லாம் வந்து வச்சுக்கலாம், ஆயில் கூட கண்டெய்னர்ஸ் கூட வைக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே நிற்கும் இது. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒயர் பேஸ்கெட். இது இது ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிக் ஒயரில் வந்து பின்ன பேஸ்கெட் தான். 99 ருபீஸ் அந்த மாதிரி வருது இது. இதுலேயே வந்து நிறைய விதமான ஸ்ட்ரெயினர் பேஸ்கெட்ஸ் வந்து இதோட நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இது 79 ருபீஸ் வருது. ஆக்சுவலாக ஹெவி டியூட்டி ஸ்ட்ரெயினர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இதில் இன்னொரு குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி எங்கேயோ மாட்டி கூட வச்சுக்கலாம். 69 வருது. பட் இதோட இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 79 தான். பட் அதோட இது நல்லா இருந்தது குவாலிட்டி. இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விதமான பேஸ்கெட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு, வார்ட்ரோப்பில் வைக்கிறதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது வந்து கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்கும். ஸோ பாட்டில்ஸ் மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க, பெரிய பெரிய பேக்கெட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது 79 ருபீஸ் அந்த மாதிரி வருது. இதில் வரக்கூடிய மற்ற கலர்ஸ் பாருங்கள். இதில் சின்ன சைஸ் ஒன்று இருக்குது. இதுவும் 79 ருபீஸ் தான். இது இந்த பெரிய பேஸ்கெட்டுமே கூட 79 ருபீஸ் தான். இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்குது. அண்டு இன்னொரு வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. குட்டி பேஸ்கெட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஹாஃப் ஒயிட், ப்ரௌன், கிரே, ப்ளூ சொல்லிட்டு. இது வந்து நல்ல ஒரு பெரிய லாண்ட்ரி பேஸ்கெட். இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இதோட ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் சொல்லலாம். அது 399 அந்த மாதிரி தான் வருது. இதுலேயும் வந்து ஒரு 3-4 கலர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஹூக் பேஸ்கெட் மாதிரி நம்ம வந்து இன்டோர் பிளான்டர் பார்த்தோம் இல்லையா, ஹூக் டைப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு பெரிய எலாங்கேட்டட் பவுல் மாதிரி இருக்குது. இதுவும் இன்டோர் பிளான்டர் தான். இது 129 அந்த மாதிரி வருது. இது இல்லாமல் நம்ம நிறைய விதமான இந்த மாதிரி க்ளோஸ்ட் லிட்டோட வரக்கூடிய பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா 129. அதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் இது. நிறைய விதமான ஸ்டோரேஜ் பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் வந்து டிமார்ட்டில் எப்போவுமே பார்க்கலாம். அப்பப்போ கலர்ஸ் நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வாட்டர் ஜெக்கு. ஆக்சுவலாக இது வந்து பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய வாட்டர் ஜெக். இது இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்காங்க. 119 அந்த மாதிரி வரும். அதில் வரக்கூடிய இன்னொரு கலர் இது. அண்ட் இது வந்து ஐஸ் ஸ்டிக்ஸ் ட்ரே. இது இம்பாட்டில்ஸில் வந்து நம்ம ஐஸ் போடுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு நீட்டமாக வரக்கூடிய ஐஸ் ட்ரே. இது ரெண்டு ட்ரே பார்த்திங்கன்னா 69 வரும். பாட்டில்ஸில் நம்ம வந்து ஐஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்யூப் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும்போது நிறைய பாட்டில்ஸில் டக்குன்னு போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த ட்ரெயிலையுமே கூட வந்து கலர்ஸ்லாம் கூட இருக்குது. இது வந்து ஹூக் இருக்கிற மாதிரியான ஒரு ஹோல்டர். இது இதில் வந்து நம்ம டவல்ஸ் இல்லைனா வந்து ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பாத்ரூமில் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், டிஷ்யூ ரோல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு. இதை ராட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஹூக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 3 கலர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா 39 ருபீஸ்க்கே கிடைக்குது பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கிச்சனில் மோஸ்ட்லி நம்ம நிறைய விதமான திங்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன திங்ஸ்க்கெல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ் நம்ம வந்து ஸ்டீலில் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரியான பெட் பாட்டில்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக நல்ல பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கிறதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு பிடிக்கக்கூடியது. இது ஆயில் பாட்டில், ஆயில், வினீகர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டுன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை
க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது. அண்ட் இதுலேயே வந்து சின்ன சைஸ் கூட அவைலபிள் இருக்குது, கலர்ஸ் கூட இருக்குது, இதில் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா வந்து கேரி எடுக்கும்போது கொஞ்சம் உடையுமோன்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். இது கிளீனிங்க்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால கன்வீனியண்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இதெல்லாமே வந்து ஸ்டாக்கபிள் ரேக், இது மல்டி ரேக்கு, 79 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இது ஸ்டடி ரூமில் வந்து நிறைய விதமான பென்சில்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் இது மாதிரியான பாட்டில்ஸ் விற்கிறதுக்கு, ரிமோட்ஸ் எல்லாத்துக்குமே விற்கிறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக யூஸ் ஆகக்கூடியது இது. இந்த ரேக் எல்லாமே இதில் வந்து 79 ரூபீஸ் அந்த மாதிரி வருது. இது வந்து நியூ அரைவல் இது டிமார்ட்டில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஷன் சோப் ஹோல்டர் இது. ஸோ பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆணியெல்லாம் அடிக்காமல் ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் டைப் மாதிரியான ஒரு பிளேட் தான் இது, சோப் பிளேட்டு. அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்மைலி ஹோல்டர் இது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வீட் கிராஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, வீட் கிராஸில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல்டரு. இதெல்லாமே கூட மல்டி பர்பஸ் ஹோல்டர் தான், நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை மோஸ்ட்லி கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி டேபிள் மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டான ஒரு பாத்ரூம் ஆக்சசரி செட் இது. இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சோப் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து க்ளோஸ்டு லிட்டோட தான் வருது இந்த மாதிரி. அண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சோப் டிஸ்பென்சர் வந்திருக்கு இதில். இது கம்ப்ளீட் செட்டே பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ் தான் வருது. சோப் லிக்விட், நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட், இல்லைனா வந்து ஃபேஸ் வாஷ், எல்லாத்துக்குமே லிக்விட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ், அப்புறம் வந்து பேஸ்ட் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு இந்த ஹோல்டரு. அண்ட் டஸ்ட்பின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 99 ரூபீஸ்லேருந்தே வரும். இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது, 149 அந்த மாதிரி வருது இது. இதுலேயும் கலர்ஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் இந்த பாத் ஸ்டூல் வந்து 169 ரூபீஸ் வருது. இது ஆக்சுவலாக இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுலேயே இன்னும் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கிற மாதிரியான பாத் ஸ்டூல் கூட இருக்குது. இது வந்து ஜோயோ பிராண்டோடது. ஆக்சுவலாக இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா 549, பட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஹெவி டியூட்டி ஸ்டூல் இது சொல்லலாம். ஹைட் இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது, ஹைட் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் இது. இது எல்லாமே கூட பாத் ஸ்டூல் வெரைட்டி தான். இது வந்து ட்ராவல் சேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது. இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கும் போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 299 அந்த மாதிரி வருது. கிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சேர் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது, 299 அந்த மாதிரி வருது. அண்ட் இந்த மேஜிக் மாப் பார்த்திங்கன்னா 699 அந்த மாதிரி வருது. இதில் வந்து ஒரு 2-3 பிராண்ட் வச்சுருந்தாங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 699 வரக்கூடியது. இது வந்து 360 டிகிரி ரொட்டேட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பின் வந்து 360 டிகிரி வரும் இது. இது வந்து ஸ்பின் பண்ணக்கூடியது வித் மாப்போட வரும். உங்களுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வேணும்னாலும் தனியாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது மாதிரி 1299 இருக்குது. அண்ட் இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வாங்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்க்ராட் ப்ரைட் ஸ்பாஞ்ச் இது, கிச்சனுக்கு, ஃப்ரிட்ஜ் கிளீனிங், டைனிங் டேபிள் எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கன்வீனியண்ட்டாக. இது இல்லாமல் நிறைய விதமான செராமிக் கப்ஸ் அண்ட் பிளேட்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 139 வரும். இது வந்து பிளேட்டோட வரக்கூடியது, 6 மக் செட்டு வித் பிளேட்டோட. சிங்கிள் சிங்கிளாகவும் நிறைய குட்டி குட்டி கப்ஸ் கூட நிறைய இங்கே இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 ரூபீஸு, அப்புறம் 10 ரூபீஸ், 19 ரூபீஸ்லேருந்து குட்டி குட்டியான கப்ஸ் எல்லாமே கூட கிடைக்கும். இதெல்லாம் வந்து 95 ரூபீஸ் தான் இது. பிளேட் இல்லாமல் வெறும் 6 பீஸ் கப் மட்டும் கிடைக்கக்கூடியது இது. இது வந்து 139 வரும். நல்லா ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய செராமிக் கப்பு. கீழே வந்து நான் ஒரு பெரிய பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த பிளேட்டும் சரி அந்த கப்பும் சரி கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மக் பார்த்திங்கன்னா 19 ரூபீஸ் வருது. அண்ட் இந்த மாதிரியான குட்டி கப் வந்து 19 ரூபீஸ் தான் இதுவும். இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கிறிஸ்டல் கிளாஸ் கண்டெய்னர் இது.
கொஞ்சமாக நம்ம வந்து ஸ்டைலிஷாக ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1600 rupees வருது. டைனிங் டேபிளில் இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கிறதுக்கு. இதுவும் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளெயின் கிளாஸில் வரக்கூடிய குட்டி ஸ்டைலிஷான கப். இது 19 rupees தான் இதோட ப்ரைஸ் கூட. அண்ட் இதெல்லாமே வந்து போரோசிலிக்கேட் கிளாஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கண்டெய்னர் வித் மேலே வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கோட மூடி வருது. ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் டக்குன்னு. இதில் நிறைய சைசஸ் கூட இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 19 rupees அந்த மாதிரி வரும். அண்ட் இது வந்து மேலே ஸ்டீல் கேப்போட வரக்கூடிய கிளாஸ் கண்டெய்னர். இது நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 750 ml அந்த அளவு இருக்க பிடிக்கக்கூடிய ஒரு பாட்டில் சொல்லலாம். அண்ட் இது வந்து குட்டி குட்டியான மசாலா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த பொடியெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பொடியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 4-piece செட் இது 19 rupees அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-piece கிளாஸ் வருது. அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு காப்பரில் வரக்கூடிய வாட்டர் டிஸ்பென்சர். நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் ஸ்டீல் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது பார்த்திங்கன்னா காப்பரில் வரக்கூடியது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ரைஸஸில் இருக்குது. கம்ப்ளீட்டான ஒரு காப்பர் வித் ஸ்டாண்டோடு வரக்கூடியது. ஆக்சுவலாக இது கேட்சியே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வரக்கூடியது. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கண்டெய்னரு 19 rupees வருது. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் சொல்லலாம். இந்த கிளாஸ் மேலே வந்து பிளெயினான ஃபினிஷிங் மாதிரி வந்திருக்கும். அது பார்க்கறதுக்கு கூட ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக இருந்தது. இது வந்து 3-piece கண்டெய்னர். இது மேலே வந்து ஸ்டீல் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3-piece கிளாஸ் ஜார் பார்த்திங்கன்னா 149 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து 29 rupees வருது அது ஆக்சுவலாக. பட் இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். அதாவது வந்து ஓப்பன் பண்ண கொஞ்சம் திருப்பி க்ளோஸ் பண்ண முடியுமா பர்ஃபெக்டாக அப்படின்றது. ஏன்னா சிலது மட்டும் என்னால் கன்வீனியண்ட்டாக ஓப்பன் பண்ண முடியல, சிலதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கணும். 29 rupees இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் பெருசு. இது கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஓப்பன் பண்ணுறதுக்கு. 39 rupees அந்த மாதிரி வரும். இதோட மூடி இல்லாமல் கூட மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம வந்து பாரு சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தனியாக மூடி கூட கிடைக்கும். அண்ட் இது வந்து 4-in-1 வேப்பரைசர், ஃபேஸ் வார்மர், வேப்பரைசர் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது 499 அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வருது. இது அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்சியாக இருந்தது வந்து இந்த தடவை இந்த மாதிரியான ஒரு மினி டேபிள் ஃபேன். இது வந்து எல்இடி லைட்டோட வருது. இதோட இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய சைஸ். இது ஸ்டாண்ட் மின் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 speeds வரும். லோ, மீடியம் அண்ட் ஹை 3 speeds வரக்கூடியது. இது வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்இடி லைட். இது இதுலேயும் பார்த்திங்கன்னா வார்ம், பிரைட் அந்த மாதிரி வரக்கூடியது, ஒயிட் லைட் சொல்லிட்டு. இது வந்து 3 விதமாக லைட் உங்களுக்கு அந்த கொடுக்கும். நல்லா வந்து ஹேண்டியாக இருக்கும் ஆக்சுவலாக. இது இதுலேயும் வந்து குட்டியான சைஸ் கூட இருக்குது. நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 449 வருது. சேம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பெருசு, அதில் இருக்கக்கூடிய அதே ஆப்ஷன் தான். இதுவும் ஹேண்டி, பேட்டரி ஆப்ரேட்டடு, இது சார்ஜும் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 விதமாக லைட் எரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்பீடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ, மீடியம், ஹை இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.